ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மை டைனமிக்ஸ் அண்ட். இந்த சேனலில் நீங்கள் கேட் அண்ட் இன்ஜினியரிங்கை பற்றின நிறைய வீடியோஸாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபியூஷன் 360ல இருக்க 3 types ஆஃப் பாலிகன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன், ஒரு பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கெட்ச்க்கான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பாலிகன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பட் பாலிகன்ஸ்க்கான ஐக்கான் வந்து இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் கிரியேட் அப்படின்றத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாலிகன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் பாலிகனுக்கு ஃபியூஷன் 360ல எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ரெக்டாங்கிளுக்கு ஆர், சர்க்கிளுக்கு சி, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாலிகனுக்கு வந்து பி அப்படின்னு போட்டால் அது வேலை செய்யாது. ஸோ அதுக்கு வந்து எந்த ஷார்ட்கட்டுமே இல்லை. ஸோ நம்ம கிரியேட்டில் போயிட்டு தான் அதை நம்ம எடுக்கணும். ஸோ இதில் வந்து 3 types ஆஃப் பாலிகன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சர்க்கம்ஸ்கிரைப்டு பாலிகன் ஒன்று இருக்குது. ஸோ செகண்ட் வந்து இன்ஸ்கிரைப்டு பாலிகன் ஒன்று இருக்குது. ஸோ தேர்டு ஒன்று வந்து எஜ் பாலிகன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்க சர்க்கம்ஸ்கிரைப்டு பாலிகனை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிகன் வந்து ஒரு சர்க்கிளுக்கு வெளியே இருக்கும். ஸோ ஒரு சர்க்கிளோட வெளியே இருக்க பாயிண்ட்ஸில் எல்லாமே அந்த பாலிகன்ஸோட எஜ்ஜஸ் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கும். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம எப்போ போல ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ சென்டராக ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதோட ரேடியஸ் இல்லைன்னா டயாவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாலிகனோட எட்ஜஸ் வந்து அந்த சர்க்கிளில் வந்து ஒட்டியிருக்கு, லைக் டேஞ்சென்ட்டாக ஒட்டியிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே அந்த சர்க்கிளுக்கு வெளியே வந்து இந்த பாலிகன் ஷேப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரைப்டு பாலிகன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்கிரைப்டு பாலிகனை வந்து நம்ம ஸ்கெட்ச் பேலட் மூலமாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா கிரியேட்டில் போயிட்டு மறுபடியும் பாலிகன் அப்படின்றதுல போயிட்டு கூட நம்ம இன்ஸ்கிரைப்டு பாலிகன் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ சர்க்கம்ஸ்கிரைப்டு பாலிகனுக்கு எப்படி அந்த பாலிகன் சர்க்கிளுக்கு வெளியே வந்துச்சோ, அதே மாதிரி இன்ஸ்கிரைப்டு பாலிகனுக்கு அந்த பாலிகன் வந்து சர்க்கிளுக்குள்ளே வரும். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதோட ரேடியஸ் இல்லைனா டயவை நான் இன்க்ரீஸ் பண்ணினேன். ஸோ அப்போ வந்து இந்த சர்க்கிளுக்கு உள்ளே வந்து அந்த பாலிகன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாமே சர்க்கிளோட ஒரு பாயிண்ட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிகாஸ் சர்க்கிளுக்கு அதாவது சர்க்கம்ஸ்கிரைப்டு பாலிகன் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது நம்ம கிரியேட் பண்ணுறப்ப அந்த சர்க்கிள் கூட இந்த எட்ஜஸ் வந்து ஜாயின் ஆகிருந்துச்சு. ஸோ இதில் இருக்க அந்த மிட் பாயிண்ட் வந்து அந்த சர்க்கிள் கூட டேஞ்சண்ட்டாக ஜாயின்ட் ஆகிருந்துச்சு. ஆனால் இன்கேஸ் நம்ம இன்ஸ்கிரைப்டு பாலிகன் யூஸ் பண்ணுறப்ப என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் தான் சர்க்கிள் கூட ஜாயின் ஆகிருக்கும். ஸோ கடைசியாக அந்த பாலிகனில் என்ன டைப் ஆஃப் பாலிகன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் பாலிகன். ஸோ அந்த எட்ஜ் பாலிகனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து சிம்பிளாக நம்ம ஒரு லைன் வரைகிற மாதிரி தான், 2 பாயிண்ட்டை தொட்டு ஒரு லைன் வரைஞ்சிடணும். ஸோ அந்த 2 பாயிண்ட்டை தொட்டு நான் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதை வந்து 0 டிகிரியாக வச்சுக்கிறேன். பிகாஸ் 0 டிகிரி அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த லைனை வந்து நான் 0 டிகிரின்னு வச்சுட்டு நான் மவுஸை வந்து நகர்த்தினேன்னா அது வந்து ஒரு பாலிகன் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ பாலிகனில் இருக்க எல்லா லைன்ஸுமே ஒரே லென்த்தில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த லென்த்தோட லென்த்து தான் மற்ற 5 சைடுமே இருக்கும். ஸோ இப்போ இதோட லென்த்தை வந்து நான் குறைச்சேன்னா, சாரி, ஸோ மறுபடியும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வந்து கிரியேட்டுக்கு போகிறேன், பாலிகனுக்கு போகிறேன், எட்ஜ் பாலிகன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இந்த லென்த் வந்து நான் இப்போ வந்து 73 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 79 இருக்கு இல்லையா இப்போ, ஸோ அதை வந்து நான் ஒரு 50க்கு மாற்றிட்டேன்னா அந்த பாலிகனோட மொத்த சைஸுமே குறைஞ்சிரும். பிகாஸ் எல்லா எட்ஜில் இருக்க லைனுமே இதே லென்த்தில் இருக்கும். ஸோ டிகிரியும் 0 கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மவுஸை நகர்த்தணும், அதுதான் நம்ம வேலை. ஸோ மவுஸை நகர்த்தி நான் அந்த இடத்துல கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 அப்படின்றத வந்து நம்ம மாடிஃபை பண்ணால் இந்த டோட்டல் பாலிகனோட லைனும் மாடிஃபை ஆகும். இந்த 50 அப்படின்றத கிளிக் பண்ணி நான் இதை வந்து 17 போடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலிகனோட சைஸும் பெருசாகிருச்சு. பிகாஸ் இந்த லைனோட லென்த்து தான் மற்ற எல்லா லைனுக்குமே இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.